பிரைஸ் த லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சியில் ஒரு வசனத்திலிருந்து ஒரு கேள்வியை நாம் பார்க்க போகிறோம். இந்த வேத வினா போட்டியிலே பங்கேற்கின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த பைபிள் குவிஸில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வசனம் இருக்கும், அந்த வசனம் எங்கே இருக்கிறது அப்படின்றது தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. சரி வாங்க, நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நாளுக்குரிய வசனம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதனாலுக்குரிய கேள்வி என்னென்னா, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த வசனம் எங்கே இருக்குது? பைபிளில் பார்த்தீங்கன்னா அநேகர் ஒவ்வொருவருக்கும் அழகான இன்ட்ரடக்ஷன்ஸ்லாம் இருக்குதுங்க. யோவான் பற்றி நம்மளுக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டில் யோவானுக்கு ஒரு அறிமுகம், ரொம்ப அழகான ஒரு அறிமுகம் இருக்குது. அதே மாதிரி இயேசுவானவர் வருகின்ற பொழுது, ஞானஸ்நானம் பெறுவதற்கு வருகின்ற பொழுது ஒரு அறிமுகம் கொடுக்கப்படுகிறது. இப்படி நிறைய நபர்களை பற்றிய அறிமுகங்கள், இன்ட்ரடக்ஷன்ஸ் இருக்குதுங்க பைபிளில். கிரியேஷன், இந்த படைப்பின் நிகழ்ச்சி நடக்கும்போது கடவுளுக்கு ஒரு அறிமுகம், அந்த கடவுளை அறிமுகப்படுத்துகிறது வேதம். எப்படின்னா, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. ரொம்ப அழகான ஒரு அறிமுகம் இல்லையா? நீங்கள் பைபிளை தொடங்க, இந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் இருக்கிறது. அது எங்கே இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சு நீங்கள் சொல்லுங்கள். இந்த நாளுக்குரிய ஒரு வசனம், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமும் அவரே. இந்த வசனத்தின்படியாய் கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. இந்த இனிய காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிய நாளாய் அமைய எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுதல் செய்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இந்த நாளினுடைய உங்கள் தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் சந்திப்பாராக. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் உங்கள் போக்கிலும் வரத்திலும் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த சிறப்பான நன்னாளிலே பிறந்தநாள் காணுகின்ற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நம்ம பைபிள் உலகம் சேனல் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் திருமண நாள் காணுகின்ற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். சுகவீனமாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் தருவாராக. கடவுள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களோடு கூட பயணிக்கும்படியாய் நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாளைக்கு நான் இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அருணன் பால். God bless you from Bible உலகம். ஆமேன், ஆமேன். நாளை சந்திப்போமா?